படு இந்த சட்டத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னா 3 டயர் சிஸ்டம் கிராம சபை 마을 அளவில் தேர்தல் ஆணையத்தை நிறுவுதல் நிதி ஆணையத்தை நிரவுதல் அப்படினு சொல்லிட்டு இதோட சேர்த்து மக்கள் தொகைக்கேற்ற விகிதத்தில பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான இட ஒதுக்கீடு பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இட ஒதுக்கீடு அப்படினு சொல்லிட்டு இதெல்லாம் தமிழ்நாடு ராஜ் சட்டத்துல உள்ள இதோட சேர்த்து மாவட்ட திட்ட திட்டக்குழுக்கla அமைக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்துல சொல்லியிருப்பாங்க சோ பேசிக்கா லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கறது ரூரல் மற்றும் अर्பன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்திருந்தோம் இதுல ரூரல் அப்படிங்கிறது கிராமப்புறங்களையும் அர்பன் அப்படிங்கறத நகர்ப்புறங்களையும் குறிக்கும் தமிழகத்தை பொறுத்தவரையில ரூரல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கறத மூன்று அடுக்கா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் என்னென்ன அப்படின்னா அடித்தள அமைப்பா வில்லேஜ் பஞ்சாயத் இதற்கு மேல பல கிராமங்கள் சேர்ந்து பஞ்சாயத்து யூனியன் அப்படின்னு பஞ்சாயத்து யூனியன்கள் பல சேர்ந்து இதற்கும் மேல டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு இதுல வில்லேஜ் பஞ்சாயத்தை பத்தி பார்க்கலாம் சோ கிராமங்கள்ல செயல்படுற உள்ளாட்சி அமைப்புகளை தான் நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்து

மெம்பர்ஸ் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லப்படுற கவுன்சிலர்ஸ் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து வார்டு கவுன்சிலர்ஸ் தான் வில்லேஜ் பஞ்சாயத்தினுடைய எலக்டட் ரெப்பிரசன்டேட்டிவ் இந்த வில்லேஜ் பஞ்சாயத்தினுடைய முக்கியமான பங்கன்ஸ் என்னன்னா அப்படின்னு பார்த்தோம்னா குடிநீர் வழங்குதல் தெரு விளக்குகளை பராமரித்தல் சாலைகளை பராமரித்தல் வில்லேஜ் லைப்ரரிஸ பராமரித்தல் சிறிய பாலங்களை பராமரித்தல் வீட்டு மனைகளுக்கு அனுமதி அளித்தல் வடிகால் அமைப்புகளை பராமரித்தல் தொகுப்பு வீடுகளை கட்டுதல் தெருக்களை சுத்தம் செய்தல் இடுகாடுகளை பராமரித்தல் பொது

மற்றும் கால்நடைகளின் ஆகியவற்றை பராமரித்தல் பொருட்காட்சிகள் நடைபெறும் இடங்களை கட்டுப்படுத்துதல் குடிநீர் வழங்குதல் ஊர் சாலைகள் அமைத்தல் தெருக்களை தூய்மைப்படுத்துதல் கழிவு நீர் கால்வாய் அமைத்தல் மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல் அப்படிங்கறதெல்லாம் வாலண்டரி பங்கன்ஸ்குள்ள வந்துடும் சோ வில்லேஜ் பஞ்சாயத்தினுடைய வருவாய் எதன் மூலமா எல்லாம் பெறப்படுது அப்படின்னு பார்க்கலாம் மூண்டடுக்கு அமைப்பு உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புல கிராம ஊராட்சி மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கு சோ இது மாநில அளவுல இருந்தும் மத்திய அளவுல இருந்தும்

ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற இந்த பஞ்சாயத்து யூனியனை ஃபார்ம் பண்ணுவாங்க பஞ்சாயத்து யூனியனோட மெம்பர்ஸும் டைரக்ட் எலெக்ஷன் மூலமா மக்களால தேர்ந்தெடுக்கப்படுவாங்க சோ இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தங்கள்ல ஒருவர பஞ்சாயத்து யூனியனோட சேர்மனா தேர்ந்தெடுப்பாங்க ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அப்படின்னு சொல்லப்படுற கவுன்சிலரா ஒருவரை தேர்ந்தெடுப்பாங்க சோ இப்படி தேர்ந்தெடுக்கப்படுற கவுன்சிலர்கள் தங்கள்ல ஒருவரை ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க சோ இதே முறையில தான் துணை தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செயல்படுற பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் தான் பஞ்சாயத்து யூனியனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் சோ தமிழகத்தை பொறுத்தவரையில விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் அதிக நம்பர் ஆப் பஞ்சாயத்து யூனியன்ஸ் இருக்கு எவ்வளவு அப்படின்னா இருபத்தி பஞ்சாயத்து யூனியன்ஸ் சோ தமிழகத்திலேயே குறைந்த பஞ்சாயத்து யூனியன்ஸ் உள்ள டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா நீல்கிரிஸ் மற்றும் பெரம்பலூர் இப்ப நம்ம பஞ்சாயத்து யூனியனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா அப்படின்னு பார்க்கலாம் குடிநீர் வளங்கள் கிராம சுகாதார நிலையங்களை பராமரித்தல் சாலைகள் பராமரிப்பு மகப்பேறு விடுதிகளை நிறுவுதல் பொது கண்காட்சிகள் நடத்துதல் கால்நடை மருத்துவமனைகளை நிறுவுதல் சமூக சமூக காடுகளை பராமரித்தல் துவக்க பள்ளி கட்டடங்களை சீர் செய்தல் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பிளானிங் ஆபிசர் மற்றும் பிளாக் டெவலப்மெண்ட் ஆபிசர் சொல்லிட்டு இந்த மூன்று நபர்களுடைய மேற்பார்வையில ஊராட்சி ஒன்றியத்தினுடைய வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் அடுத்தது நம்ம டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் பத்தி பார்க்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அப்படிங்கிறது அமைக்கப்படும் அதாவது மாவட்ட ஊராட்சி அப்படிங்கிறது அமைக்கப்படும் சோ ஐம்பதாயிரம் வரையில மக்கள் தொகை உள்ள ஏரியாக்களை டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அப்படிங்கிறது அமைக்கப்படும் இங்கேயும் வார்டு மெம்பர்ஸ் டைரக்ட் எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த மெம்பர்

பார்வையிடுதல் அப்படிங்கிறது தான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம நகர்ப்புற அரசாங்கமான அர்பன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட பத்தி பார்க்கலாம் இதுலயும் த்ரீ டயர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கறத நிறுவப்பட்டிருக்கு என்னென்ன அப்படின்னா நகர் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற டவுன் பஞ்சாயத்துகள் இதற்கும் மேல முனிசிபல் கவுன்சில் அப்படின்னு சொல்லப்படுற முனிசிபாலிட்டிஸ் மற்றும் முனிசிபல் கார்ப்பரேஷன் சோ இப்போ இதில் ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் மக்கள் தொகை பத்தாயிரம் என்ற அளவில் இருக்கிற ஏரியாக்களை டவுன் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டவுன் பஞ்சாயத்து கிராமங்களுக்கும் நகரங்களுக்குமான ஒரு பாலமா பார்க்கப்படுது ஒட்டுமொத்த இந்திய அளவில் தமிழ்நாடு

எக்ஸிகூட்டிவ் ஆபிசரா இருப்பாரு இதே மேயர் தான் கார்பரேஷனுடைய சேர்மனா இருப்பாரு மற்றும் மற்ற மெம்பர்ஸ் பதவி காலம் அப்படின்னு பார்த்தா ஐந்து ஆண்டுகள் கார்பரேஷன் கவுன்சில் அனைத்து முக்கியமான டெசிஷன்ஸும் முனிசிபல் கமிஷனர் இந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலைகளை பார்க்கிற முனிசிபல் கமிஷனர் ஐஏஎஸ் கேட்ரில உள்ள ஒரு நபரை தான் சூஸ் பண்ணி இந்த பதவியில அமர்த்துவாங்க கவர்மெண்ட் அவருக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் எல்லாம் கார்பரேஷன் ஆபீஸ்ல இருந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க சோ இதே சொல்லியிருப்பாங்க முக்கியமான பங்கன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அபார்ட்மெண்டுக்கும் கார்ஷன் ஏரியாவுக்குமான ஒரு பாலமா மேயரை பார்க்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாம கார்ப்பரேஷன் கவுன்சிலோட அனைத்து மீட்டிங்ஸையும் ப்ரிசைட் பண்றவர் அதாவது தலைமை தாங்குபவர் மேயர் ஸோ ஃபாரீன் கண்ட்ரீஸ்ல இருந்து வர டிக்னிட்டி ரிசீவ் பண்ற முக்கியமான ஃபங்க்ஷனும் மேயரோடதான் பார்க்கப்படுது இப்போ நம்ம சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ் அதாவது மாநகராட்சியினுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் குடிநீர் வசதி தெருவிளக்கு அமைத்தல் சுற்றுப்புற தூய்மை பணி ஆரம்ப சுகாதார வசதிகள் சாலைகள் அமைத்தல் மேம்பாலங்கள் அமைத்தல் சந்தைகள்

கார்பரேஷனுடைய ரெவென்யூஸா பார்க்கப்படுது சோ பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று அடுக்கு அமைப்புகள் இல்லாம அர்பன் பஞ்சாயத்த பொறுத்த வரையில மேலும் சில பகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கு நோட்டிஃபைட் ஏரியா கமிட்டி டவுன் ஏரியா கமிட்டி கண்டோன்மெண்ட் போர்ட் டவுன்ஷிப் போர்ட் ட்ரஸ்ட் ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்திருந்தோம் சோ அதை பத்தி மீண்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல அடுத்தது நம்ம லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம் சோ தமிழகத்தை பொறுத்தவரையில தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கான

செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது டென்த் அண்ட் லெவன்த் சென்ச்சுரிஸ்ல அதனுடைய உச்சத்தை தொட்டுது அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல இருந்த சோழர்கள் காலத்துல வில்லேஜ் கவுன்சில்ஸ் மூலமா லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் அமைத்து சிறப்பா நிர்வாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த கவுன்சில்ஸ் எலெக்ட் பண்றதுக்கு கூட ஓலை முறை அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் பேலட் சிஸ்டம் சோழர்கள் காலத்துல ஃபாலோ பண்ணிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி ஒன்றிற்கும் மேற்பட்ட முறை டிஎன்பிசி ல கேள்வி வந்திருக்கு சோழர்கள் காலத்துல இருந்த எலெக்ஷன் சிஸ்டம் பத்தி கேட்டிருப்பாங்க சோ கூட ஓலை முறை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க

2011 லோக்கல் பாடி எலெக்ஷன்ல தேர்ட்டி எயிட் சீட் வரையில பெண்கள் வின் பண்ணிருப்பாங்க தமிழ்நாடு பஞ்சாயத்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டூ கொண்டு வந்திருப்பாங்க இந்த திருத்த சட்டத்தின் மூலமா பிப்டி வரையில பெண்களுக்கான ரிசர்வேஷன் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வழங்கணும் அப்படின்னு நம்ம உள்ளாட்சி அமைப்புகள் எதிர்கொள்ற பிரச்சனைகளும் சவால்களும் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் உள்ளாட்சி அமைப்புகள்ல பணிகள் மற்றும் அதிகாரங்களை பற்றிய தெளிவான வரையறை இன்மை இருக்கிறதுனால நிதி ஒதுக்கீடு மற்றும் தேவைகளோட மதிப்பீடு அப்படிங்கிறது ஒத்து போவதில்லை அப்படிங்கறதாலயும் உள்ளாட்சி அமைப்புகள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள்ல சாதி வகுப்பு மற்றும் சமயம் ஆகிய மூன்றும் முக்கிய பங்காற்றது அப்படிங்கறதாலயும் மக்களட்சியின் படிடயில நிலவெயில் உள்ள அலுவலர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பொறுப்பற்ற நிலையில இருக்குறதாலயும் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஆனது சில சமயங்கள்ல முறையா செயல்பட முடியாம போகுது சோ இப்போ நம்ம இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம் தமிழகத்துல ஓடந்துறை பஞ்சாயத்து அப்படிங்கிறது தான் சிறந்த பஞ்சாயத்து ஏரியாவா பார்க்கப்படுது எதனால அப்படின்னா குடிசைகளே இல்லாத ஒரு கிராமமா இந்த ஓடந்துறை பஞ்சாயத்தானது பார்க்கப்படுது மக்கள் அனைவருக்கும் கட்டித்தரப்பட்ட நிரந்தர வீடுகள் இருக்கிறதாலேயே இந்த கிராமத்துக்கு குடிசைகளே இல்லாத கிராமம் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு இது மட்டும் இல்லாம தடையில்லா நீர் விநியோகமும் தரமான சாலை வசதிகளும் இந்த கிராமத்துக்கு செய்து தரப்பட்டிருக்கு இந்த கிராமத்தினுடைய சுய முயற்சியால டூ பாயிண்ட் த்ரீ குரோஸ் பட்ஜெட்ல ஒரு சிறிய விண்ட் டான் ஆனது அமைக்கப்பட்டு இதன் மூலமா செவன் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் யூனிட் ஆனது ஒரு ஆண்டுக்கு எடுக்கப்படுது இந்த கிராமத்தினுடைய ஒட்டுமொத்த தேவையே டூ பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் யூனிட் தான் அதனால ரிமைனிங் பவர் சப்ளை இவங்க டேங்கட் கோக்கு சேல் பண்றாங்க இதனால இவங்களுடைய ஆனுவல் இன்கம் டுவெண்ட்டி லேக் ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சோ இதோட சேர்த்து மக்கள் அனைவருக்கும் குக்கிங் பர்பஸ்க்கான கேஸ் சப்ளை பண்றதோட இல்லாம சோலார் பேஸ்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸும் இந்த கிராமத்துல அமைக்கப்பட்டிருக்கு சோ இது ஒரு எடுத்துக்காட்டு கிராமமாகவே விளங்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது தமிழகத்துல அட் பிரசன்ட் டுவெண்ட்டி ஒன் கார்பரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது என்னன்னா அப்படின்னா சென்னை மதுரை கோவை திருச்சி சேலம் திருநெல்வேலி ஈரோடு தூத்துக்குடி வெள்ளூர் திருப்பூர் தாஞ்சூர் திண்டுக்கல் ஹொசூர் நாகர்கோவில் ஆவடி தாம்பரம் காஞ்சிபுரம் கரூர் கும்பகோணம் கடலூர் மற்றும் சிவகாசி சோ இதுல தாம்பரம் காஞ்சிபுரம் கரூர் கும்பகோணம் கடலூர் மற்றும் சிவகாசி பகுதிகள் தான் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அனௌன்ஸ் பண்ணப்பட்ட கார்பரேஷன் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் இது உங்கள் டேன் பேசி வச்சு பாதை தேங்க்யூ